ஆரம்பம் செய்கின்றேன். ஒரு நேர்மறையான எண்ணம், அந்த எண்ணம் ஒரு பரிமாண வளர்ச்சி பெற்று படிப்படியாக திட்டமிட்டு அதன் ஒரு வெளிப்பாடாக இன்று கில்லி சாய் உங்கள் முன்னால். இதை சாத்தியமாக்கிய அனைவருக்கும் நன்றி கூறி அதோடு என்னுடைய வரவேற்புரையை துவங்குகின்றேன். நடிப்புக்கு ஒரு உதாரணமாக இருக்கக்கூடிய திரு நாசர் ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். நந்தகுமார் ஐயாரஸ் அவர்களின் அடிஷனல் கமிஷனர் ஆஃப் இன்கம் டாக்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அவர்களை அன்போடு அழைக்கிறோம், வரவேற்கிறோம். கேர்ள் நெக்ஸ்ட் டோர் அந்த ஒரு இமேஜோட பல கதாபாத்திரங்கள் நடித்து நம்ம எல்லாம் மகிழ்வித்துக் கொண்டிருக்கும் திரு ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்களை வரவேற்கிறோம். நமக்கெல்லாம் ஒரு உதாரணமாக இருந்து லீட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிஸ்னஸ் டைகூன் விஜிபி சந்தோஷம் ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். ஐ ஆல்சோ வெல்கம் ஹானரபிள் கவுன்சிலர் ஜெனரல் ஆஃப் ஸ்பெயின் டோனி லோபோ. மிஸ்டர் டோனி லோபோ, தேங்க்யூ வெரி மச் சார் பீங் ஹியர். ஒன் மோர் இன்ஸ்பிரேஷன் ஹியர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ், சாதிக் ஐயா அவர்கள், டைரக்டர் ஆஃப் பர்வீன் டிராவல்ஸ் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். திரு மன்சூர் அலிகான் அவர்கள், சேர்மன் ஆஃப் எம் ஆட்டோ எம் எலக்ட்ரிக் ஆட்டோ அவர்களை அன்போடு அழைக்கிறோம். இது தவிர்த்து எங்களுடைய நிறுவனத்தின் நிறுவனர் வில்லியம் ஜெய்சிங் மற்றும் ஜெரி ஜெய்சிங் அவர்களையும் அன்போடு வரவேற்கிறோம். வரவேற்புடையோடு சேர்த்து ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷனும் கொடுத்துறேன். வாட் இஸ் கில்லி சாய் அப்படிங்கிறது, நம்ம எல்லாரும் சிறு வயசில் விளாண்ட கில்லி தண்டா தான் அந்த கில்லி சாய்க்கு பின்னாடி இருக்குது. பல பேர் வீட்டு கண்ணாடிகளை உடைச்சிருப்போம் கில்லி தண்டா விளாடி. ஸோ அந்த பாரம்பரியத்தை மீட்டெடுக்கணும், பழைய அந்த டீ குடிக்கிறதுக்கு உண்டான மரியாதையை கிரியேட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு முயற்சி. இந்த முயற்சி பற்றி திங்க் பண்ணும்போது ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷனையும் ஃபுட்டையும் எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட் வந்தது. அந்த அடிப்படையில் தான் அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் எம்ஆட்ரோ எலக்ட்ரிக் நிறுவனத்தோட ஒரு ஸ்ட்ராட்டஜிக் கொலாபரேஷனோட ஒரு மொபைல் ஆட்டோ கொண்டு வரலாம் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். எலக்ட்ரிக் ஆட்டோ அப்படிங்கும்போது, எலக்ட்ரிக் ஆட்டோன்னு சொல்லும்போதே
அந்த ஈஸினஸ் வந்து உமன் எம்பவர்மெண்ட், அதாவது உமன் பீப்புள், உமன் டிரைவர்ஸ் என்கரேஜ் பண்ணா என்ன அப்படிங்கிற தாட் வந்தது. அதோடு சேர்ந்து அதில் சர்வீஸ் பண்ணக்கூடியங்களும் ஆல் உமன் ஒன்லி வெஹிக்கிளாக அது இருக்கணும். சார் இன்ட்ரொடக்ஷனில் சொன்ன மாதிரி மென் ஒன்லி டீ ஷாப்பை ஃபேமிலி ஓரியன்ட் டீ ஷாப்பாக மாற்றணுங்கிறது தான் எங்களுடைய கனவு. அதனுடைய பாதையில் முதல் கால் மைல்கல்லாக தான் நாங்கள் இதை பார்க்குறோம். இந்த பயணம் மிக நெடிய பயணமாக நாங்கள் இதை தாட்டில் வச்சுருக்கிறோம். தொடர்ந்து சென்னையை தொடர்ந்து மீதி இருக்கக்கூடிய எல்லா ஏ டயர் சிட்டி, 3B டயர் சிட்டி எல்லாத்துமே நம்ம கில்லி சாயை கொண்டு வரோம். அங்கேயும் எலக்ட்ரிக் ஆட்டோக்கள் வரும், அங்கேயும் இருக்கக்கூடிய மக்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இதன் மூலம் கிடைக்க பெறுகிறது. ஒரு டீயை கொண்டு இவ்வளோ பெரிய மாற்றத்தை எங்கெங்கெல்லாம் மாற்றத்தை கொண்டு வர முடியுமோ அதை நோக்கிய பயணமாக இது இருக்கிறது. இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா, எங்கள் இருக்கக்கூடிய எம்ப்ளாயர்ஸ் எல்லாமே ஜெண்டர் நியூட்ரல், மேல் ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டர் எல்லாருமே ஊக்குவிக்கணும்னு நினைக்கிறோம். ப்ளஸ் தி ஃபிசிக்கலி சேலஞ்ச் பீப்புள் வில் ஆல்சோ பி கிவன் ஆப்பர்ச்சுனிட்டி இன் அவர் இன்னோ டீ ஷாப்ஸ் அக்ராஸ் தமிழ்நாடு. வித் திஸ் ஷார்ட் இன்ட்ரடக்ஷன், இங்கே வருகை தந்திருக்கும் அத்தனை பத்திரிகை நண்பர்களுக்கும், என் கூட தோள் கொடுத்து இத்தனை நாள் என்னை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய நண்பர்கள் மற்றும் சொந்த பந்தங்கள் அனைவரைக்கும் வருக வருக என்று வரவேற்று அமர்கிறேன். நன்றி, வணக்கம். உலகை தமிழால் உயர்த்திடும், ஒற்றுமையாக வாழ்ந்திடுவோம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு, அன்னையும் தந்தையும் ஆசானும் முன்னறி தெய்வம், ஆலயம் தொழுவது சாலமும் நன்று, யாது ஊரே யாவரும் கேளு. ஒரு டீ கடைக்காரன் பேசியிருந்தான், விஜிபி சகோதரர்கள் இன்று எல்லோரும் அன்புடன் அழைக்கப்பட்டவர்கள். 1950 சென்னையிலே நாங்கள் எங்கள் கிராமத்திலிருந்து வந்து ஆரம்பித்தது ஒரு டீ கடை, பன்னீர் டீ ஸ்டால் என்ற ஒரு டீ கடை ஆரம்பித்து அதன் மூலமாக எங்கள் வாழ்க்கையை உயர்த்தி. அந்த டீ கடை என்றால் ஒரு நல்ல பெரிய டீ மாஸ்டர் அருமை அண்ணாச்சி திரு பன்னிதாஸ் அவர்கள், என் அருமை அன்னையார் அவர்கள், அக்கா இவர்களும் தோசை இட்லிதான் செய்வார். இதை தான் நாங்கள் முதலில் ஆரம்பித்தோம். பின்பு வீடு வீடாக பேப்பர் போடுகின்ற ஒரு வாய்ப்பு, அதாவது தினத்தந்தி பேப்பரை ஒவ்வொரு வீடுகளாக சென்று ஏறக்குறைய ஒரு 35 செய்தித்தாள் போடும். அதில் கர்மவீரர் காமராஜர் அவர்கள், டி ஆர் ராஜகுமாரி அவர்கள், எம்கேடி அவர்கள், என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள், இப்படி இவர்களெல்லாம் நான் போடும் பொழுது அவர்களை ஏற்றி ஏற்றி பார்ப்பேன் பார்க்க முடியும். நாசர் பக்கத்தில் இருக்காரு, கையை பிடிச்சி விடுவேன் அதை பார்க்க முடியும். காரணம், ஒரு டீ கடைக்காரன் எப்படி உயர வேண்டும், உயர்வதற்கு என்ன வழி, முயற்சியுடையோ எழுச்சி என்பது போல் முயற்சியோடு நாம் எது செய்தாலும் வெற்றி என்று பிஜேபி சகோதரர்கள் பற்றி உங்களுக்கு தெரியும். தொழில் தொடங்கி தொழில் மூலமாக இன்று பல சமுதாய பணிகள் செய்து இன்று அதில் இன்று இந்த நிறுவனம் பெண்களை மையப்படுத்தி பெண்கள் மூலமாக
அந்த ஆட்டோவில் தேவையான பொருளை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு தெருவிலையும் ஒவ்வொரு இடத்தில் நின்று அங்கிருந்து அவர்கள் அதை விற்று செய்தார். அமெரிக்க நாடுகள் இருக்கின்றன, எல்லா நாடுகளும் இருக்கின்றன. அதை வந்து அற்புதமாக இதை செய்து பார்த்து மகிழ்ச்சி. பல பெரியவர்கள் அறிஞர்வர் மக்கள் டைரக்டர் வசந்த் வந்திருக்கிறார்கள், என் அன்பு சார்ந்தவர் நாசர் அவர் வந்திருக்கிறார்கள். கனவு கனவு கண்ணின்னு சொன்னாங்க, கனவு கண்ணியா அவர் பகலையும் கனவு இரவிலும் கனவு தான். மேடி நான் வந்து பெரிய வீடு, பெண் உரிமை அதிகம் நாட்டில், பெண்களுக்கு நம்ம என்ன செய்ய அன்னை என்னை வளர்த்தது. அன்னை முன்ன உணவுகளாக இருக்கும் பொழுது அவர்கள் கழனியில் வேலை செய்து அதில் வருகின்ற ஒரு ரூபாய் அதில் எங்களை காப்பாற்றினார். அந்த அன்னை தான் சொந்தமிட்டார். ஆகவே அன்னையை உள்ளத்தில் வைத்து இறைவனை நினைத்து நாம் எது செய்தாலும் அதிக நன்றாக வரும். இப்பொழுது பெண்களுக்காக நாம் செய்கின்றோம். இது அவர்கள் ஒரு கூட்டு குடும்பமாக செய்து நன்றாக வர வேண்டும் என்று வாழ்த்தி இறைவனை வணங்கி விடுகிறேன். வணக்கமாக காக ஒரு சின்ன ஸ்மால் சைஸ் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இது பெரிய ஒரு ஒரு பெரிய ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். அண்ட் நிறைய லேடிஸ்க்கு என்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், ஒரு சின்ன தொகை சின்ன தொகை லைக் ஒரு 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 பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா அட்லீஸ்ட் ஒரு மினிமம் ஒரு 10-15 lakh rupees வந்து தேவைப்படுது. ஆனால் நான் கேட்கும்போது சார் சொன்னார் இந்த மாதிரி அதை அமௌண்ட் எல்லாம் சொன்னார், நிஜமாலே ரொம்ப எஃபோர்டபுளாக இருந்தது. ஒரு ஸ்மால் மணியில் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இட் லுக்ஸ் ஸோ பியூட்டிஃபுல், எல்லாமே எலக்ட்ரானிக் டச்சில் வச்சு பண்ணியிருக்காரு மன்சூர். மன்சூர் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் திஸ் இஸ் ரியலி இனோவேட்டிவ். இந்த மாதிரி நிறைய நீங்கள் ஐ ஹவ் ஹர்ட் லாட் ஆஃப் திங்ஸ் அபவுட் மன்சூர், இஸ் வெரி வெரி கிரியேட்டிவ் பர்சன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் சம்திங் லைக் திஸ் ஃபார் ஆல் த விமன் அவுட் தேர், ஸோ விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ ஒரு விமன் எம்பவர்மெண்ட்காக இந்த மாதிரி ஒரு கிரியேஷன் பண்ணதுக்காக கில்லி சாய் ஐ வுட் லைக் டு கங்க்ராச்சுலேட். அண்ட் இது வந்து இங்கேயே நிப்பாட்டக்கூடாது, ஒரு 6 ஆட்டோ தான் இப்போ லான்ச் பண்ண போகிறாங்கன்னு சொன்னாங்க. இது 600, 6000 அண்ட் மில்லியன் ட்ரில்லியன் ஆகணும்னு சொல்லிட்டு ஐம் விஷிங் ஆல் த லக் அண்ட் சக்ஸஸ். அண்ட் விமன் கீப் ராக்கிங் அண்ட் கீப் டூயிங் கிரேட் ஒர்க். வீட்டில் இருக்கிற பொம்பளைங்கள்லாம் வெளியே வந்து இனிமேல் ஆட்டோ ஓட்டி சாயும் விற்கலாம். So thank you so much, thank you. It is my honor and pleasure being here and ellarkum nandri orthra orthra thank panna mudiyala. So thank you sir, thank you. I'll have to leave now because I have shoot and it is my honor to do this today and my pleasure. Thank you so much. இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட எம்மாட்டோ ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை எலக்ட்ரிக் துறையில் கொண்டு வரதுக்கு ஒரு பெரிய முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம். பழைய பெட்ரோல் ஆட்டோக்களையே டீசல் ஆட்டோக்களை எலக்ட்ரிக் ஆட்டோக்களாக மாற்றிட்டுருக்கோம். நீங்கள் இங்கே பார்த்துட்ருக்கிறது ஒரு பழைய பெட்ரோல் ஆட்டோவை தான் எலக்ட்ரிக்காக கன்வர்ஷன் பண்ணி அதில் ஒரு எம்பவர் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த டீ ஷாப் கில்லி டீ ஷாப் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறைய கான்செப்டை மக்களுக்கு கொண்டு வரதுக்கான முயற்சியில் இருக்கோம். இந்த நேரத்தில் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா ரஹமத்துல்லா பிரதர்ஸ், உங்களின் கரவொலியோடு நன்றி ஐயா, நன்றி வந்ததற்கும்
வாழ்த்தியமைக்கும் நன்றி. Gilli Chai here and attaching it to Gilli Dandu which he used to play earlier. I'm very happy that, you know, employment is given for the ladies here, and tomorrow I'm sure many ladies will start joining this and getting employment. But my only one question here is, what do the men do finally for their tea at home? If all the ladies go and start making chai, we'll have to make chai ourselves. It's just a joke, but I take this opportunity to wish them all the very best, and I'm sure they will succeed in the year. Thank you so much. எல்லாருக்கும் காலை வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாப்பி மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. மை டியூ ரெஸ்பெக்ட்ஸ் அண்ட் பெஸ்ட் விஷஸ் டு தி கன்சர்ன் மிஸ்டர் ஜெரி அண்ட் மிஸ்டர் அஹமதுல்லா அண்ட் இஸ் ஃபேமிலி ஃபார் அ வெரி இனோவேட்டிவ் ப்ராஜெக்ட். அண்ட் மை ரெஸ்பெக்ட்ஸ் டு ஆல் தி டிக்னிட்ரிஸ் ஹியர். ஆஸ் அ பர்வீன் ஃபேமிலி வி ஆர் இன் டு தி டிரான்ஸ்போர்ட்டேஷன். எனி திங் எவ்ரி திங் நாங்கள் சுவாசிக்கிறது, திங்க் பண்ணுறது, தூங்குறது, சாப்பிட்றது எல்லாம் டிரான்ஸ்போர்ட்டேஷன்லேயே தான் இருந்துட்டுருக்கோம். ஸோ திஸ் ப்ராஜெக்ட் இஸ் ஆல்சோ கனெக்டட் to a transportation project, and that is going to be the future of electric automotive. Very soon neenga city la vande electric bus, electric auto, electric ellame electric la paaka poringa. Plus connected with the women fraternity is a wonderful thought. We also have a CSR called Respect Women for Life, where we do lot of small projects to support the women, these women who mostly travel in our own vehicles, buses. So I would be very glad and happy to get associated with this team and see how we can actually make this a bigger one and a project which goes all India. My best wishes and thank you. Thank you, sir. நண்பர் அருகிலார், அன்பே சிவம் என்பதை அருகிலார். யாரும் அன்பே சிவம் என்று அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. அன்பே சிவம், லவ் இஸ் காட். எல்லோருக்கும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியம் கண்ட்ரிக்கு. சாந்தியும் சமாதானமும் உருவாகட்டும், உண்டாகட்டும். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மிஸ்டர் அஹமதுல்லா, ஜெரி உள்ளிட்ட அந்த டீம் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். யூ ஆர் டூயிங் அ பிரில்லியன்ட் ஜாப். ஏதாவது உமன் இஸ் பவர், பவர் இஸ் உமன். ஸோ ஒரு உமன் எம்பவர்மெண்ட்டாக இவ்வளோ அழகாக நீங்கள் ஆல் உமன் கில்லி டீ ஷாப் ஆரம்பிச்சிருக்கிறதுங்கிறது ஒரு எக்ஸலண்ட் இனிஷியேட்டிவ். உங்களுக்கெல்லாம் தெரியுமான்னு தெரியல, ஏன்னா இப்போ உங்களுக்கெல்லாம் சைனாவை நிறைய காரணங்களுக்காக தெரியறதை விட கொரோனா வைரஸ்க்காக தான் நிறைய தெரியுது. பட்டு டீயோட ஆரிஜின் அந்த கண்ட்ரி எதுன்னு கேட்டிங்கன்னா சைனா தான். முதல்ல வந்து சைனாவில் டீயை வந்து உங்களுக்கெல்லாம் தெரியுமான்னு தெரியல, வடிகட்டிட்டு அந்த தண்ணியை கீழே கொட்டிட்டு சக்கையை தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. முதல்ல ரொம்ப நாள் அப்படி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சாங்க சாரில் தான் வந்து அதோட சுவை இருக்குது அப்படின்னு. இதுதான் டீயோட ஹிஸ்ட்ரி. இந்த ஹிஸ்ட்ரியில் இந்த சாரத்தை வந்து இன்றைக்கி இவ்வளோ அழகாக ஒரு மொபைல் ஆட்டோ மூலமாக கொண்டிருக்கிற இவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு பெரிய லெவலில் இது ஒரு புரட்சியும் மாற்றத்தையும் உண்டாக்கணுங்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இங்கே எல்லோரும் டீ குடிப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? யாராவது டீ குடிக்காதவங்க யாராவது இருக்கீங்களா? டீ குடிக்காதவங்க கூட கை தூக்குங்க. டீ குடிக்கிறவங்க கை தூக்குங்க. டீ குடிக்கிறவங்களாம் கை தூக்குங்க. ஐ திங்க் ஸ்டேஜில் இருக்கவங்க எல்லோரும். ரைட், ஓகே, ஃபைன். அப்போனா பேசுறதுக்கு ஏதோ சப்ஜெக்ட். டீ குடிக்காத இடத்துல நான் டீயை பற்றி பேசணும்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டம். சரி, டீன்னொன்னா நம்ம ஊரில் தான் டீன்னா கடைக்கு போனாலே அதில் ஒரு டீலே நாலு நாலாக டிவைட் பண்ணுவோம், சரியா? அதுதான் நம்மளோட கலாச்சாரமே. ஸோ வி டிவைட் எவ்ரி திங். ஒரே டீயை அப்படியே கல்ப் அடிக்கிறது இல்லை. ஸோ அதனால் கட்டிங் சாய் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். ஸோ 1/2, 1/3, 1/4 சம்டைம்ஸ் பசங்க வந்து நாக்கில் தடவுற அளவுக்கு கட்டிங் போட்டுருவாங்க, பை போட்டுருவாங்க. சி, இந்தியாவில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா படிச்சுட்டு வேலை தேடுற இந்த இளைஞர்கள் அவங்களுக்கு படிச்சுட்டு தொழில் பார்க்கணும் இல்லைன்னா ஒரு வியாபாரம் பண்ணும் அப்படின்ற அந்த சிந்தனை வரவே மாட்டேங்குது. ஏன்னா மாத சம்பளம் வாங்கினா போதும் அப்படின்னு நினைக்கிற நம்ம இளைஞர் சமுதாயத்தில் இந்த மாதிரியான கடைகள்லாம் சின்ன சின்ன பெரிய கடையாக இருக்கணும்னு அப்படியே அவசியம் இல்லை. சின்ன சின்ன கடைகள் ஆரம்பித்தாலே இன்றைக்கி வியாபாரம்ல நிறைய கவர்மெண்ட்டில் நிறைய ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த ஸ்கீம்ஸ்லாம் கவர்மெண்ட்டில் பசங்க யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்கனாலே மைக்ரோ ஆண்டர்பிரினர்ஸ்னு சொல்லுவோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முதலீடு ஒன்றும் பெருசாக தேவையில்லை. ஒரு 5,000 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாயில முதலீடு போட்டு வியாபாரம் பண்ணக்கூடிய நிறைய தொழில்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான மாடல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட்டாயமாக இந்த இளைஞர்களுக்கு எப்படி வந்து இப்போ இருக்க சமுதாயத்தில்
தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு எடுத்துக்காட்டு தான். ஸோ அதனால் இந்த கில்லி சாய் ஒரு பெரிய வியாபாரத்தோட க்ரீன் இனிஷியேட்டிவ் அதான் அதில் போட்டிருக்குது. க்ரீன் இனிஷியேட்டிவ் அப்படின்றது என்னென்னா, இன்றைக்கி சுற்றுச்சூழல்லாம் மாசுபடுறதுனால இவங்க அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் தான் இந்த சாயை விற்கிறாங்க. ஸோ அதனால் சிந்தனையோடு சேர்த்து டீ கொடுக்கறதுனால இது ஒரு சிந்தனை டீன்னு எடுத்துக்கலாம். நன்றி, வாழ்த்துக்கள், வணக்கம். நல்ல டீ. வணக்கம். இந்த நிகழ்வுக்கு காரணமாக இருக்கிற கடைநிலை ஊழியர்லேருந்து அவருடைய முதலாளிகள் வரைக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த நிகழ்வு ஏன் முக்கியமானதுன்னா, நிறைய தேநீர் கடைகள் திறக்கிறாங்க எல்லாம் ஓகே, பட் ஆனால் இங்கே வந்து இரண்டு முக்கியமான விஷயங்கள். ஒன்று, இதை முழுக்க முழுக்க பெண்களே நடத்துகின்ற ஒரு நிறுவனமாக இருக்க போகிறது. ஏன்னா பெண்களால் முடியாதது எதுவுமே கிடையாது, அதனால தான் ஆண்கள் எப்போவுமே அவங்கள அடக்கி அடக்கி வச்சிட்ருக்காங்க. சமீபத்தில் வந்து இராணுவத்தில் கூட இராணுவ அதிகாரிகள்லாம் பெண்கள் வந்து படையை நடத்துகிற ஒரு பொறுப்பு அவங்கக்கிட்ட கொடுக்கக்கூடாது, பெண்களுக்கு அந்த திறன் கிடையாதுன்னு சொல்ல இவங்க கேஸு போட்டு ஒரு படையை நடத்த முடியும் அப்படின்னு வென்றிருக்கிறாங்க. ஏர்ஃபோர்ஸில் பெண் விமானிகள் இருக்காங்க. ஸோ ஆட்டோ ஓட்டுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நீங்களாவது கரெக்டாக சிக்னல்கள்லாம் நின்று ஓட்டுவீங்கன்னு நினைக்கிறேன். ஆம்பளைங்க நிற்கிறதே கிடையாது. நல்ல விஷயம். டீ, நிறைய பேர் டீயோட சரித்திரத்தை சொன்னாங்க. வசந்த் சொன்னார், ஐயா நந்தகுமார் ஐயா சொன்னார். எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், ஜப்பானில் வந்து டீ சாப்பிட்றது வந்து ஒரு முக்கியமான சடங்கு, டீ செரமனின்னு சொல்லுவாங்க. ஒரு டீ, ஒரு நீங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா உங்களை உட்கார வச்சு டீ கொடுத்து அதை சுவைக்கிறதுக்காக ஒரு ஆளுக்கு அரை மணி நேரம் ஆகுது. ஆமாம், அவ்வளோ அவங்களுக்கு அது வந்து ஒரு கலாச்சாரம். அது நம்மளுக்கு இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு விஷயம். ஸோ ஆக இந்த நிகழ்ச்சி, இந்த நிறுவனம் வந்து நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான சூழலில் வந்து ஆரம்பிக்குது. இதுக்கு பின்னால் உழைப்பு மட்டும்தான், முதலீடுன்றது வந்து இன்றைக்கி ஒரு பெரிய விஷயமே இல்லை. இதில் வந்து இந்த கருத்தை உருவாக்குனவங்களும் இதுக்கு பின்னால் உழைச்சவங்களும் தான் ரொம்ப முக்கியம். அவங்களுடைய உழைப்பு நிச்சயமாக ஒரு நல்ல பலனை தரும். இதை முன்னோடியாக வைத்து இன்னும் பலரும் இதனால் உந்தப்பட்டு இந்த மாதிரி காரியங்களை பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்தித்ததில். இங்கே இருக்கிற அத்தனை பெண்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். குட் மார்னிங். என்னுடைய பேர் வில்லியம் ஜெய்சிங். அண்ட் மை சன் இஸ் டாக்டர் ஜெரி ஜெய்சிங். அண்ட் மை கிராண்ட் சன் இஸ் இட்ஸ் அ படிங் டாக்டர், இஸ் மார்க் வில்லியம் நோபல். ஸோ இது ஏன் இங்கே வந்தது, சென்னைக்கு வந்ததுன்னா, நாங்கள் இப்போ வந்து ஐ ஹவ் ட்ராவல் டு அப்ராட் and settled or staying in Dubai for the past 43 years. இந்தியாவில் என்ன பிஸ்னஸ், என்ன ஏது ஒன்றுமே தெரியாது. ஐ டோன்ட் நோ, வி டோன்ட் நோ எனிதிங் மச் அபவுட் இந்தியா அண்ட் இந்தியன் பிஸ்னஸ். ஒன் திங் ஐ நோ, இட் இஸ் அ டஃப் ஜாப். இந்தியாவில் பிஸ்னஸ் தொடங்கி எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஃபார் த ஸ்டார்ட் அப் இஸ் இட் இஸ் அ டிஃபிகல்ட்ன்றது மாத்திரம் தெரியும். பட் இருந்தாலும் அந்த கான்செப்ட் வந்து இன்ட்ரடியூஸ் டு அவர் மைண்ட் தட் நார்மலாக நாங்கள் என்ன அப்படின்னா, creating job is shouldering a family, and the madha we started rather looking for job we will create job. Adha da or the fundamental thing. Anala ba Dubai la unda we have created 50-60 doctors and or 400 people ku job opportunities from low end to higher end up to the doctors level create panikuttirukom. So ipo inge idu enna appadina, what we think is we are not important, like sar chona mari ellam chona mari it is money alone cannot do anything, investment alone cannot do anything, but the main force is the working force. End of the year it's not going to be how much we are going to make money, how much jobs we are going to create. So the money which they idha or concept indha mari or 10 ipa 4 job in the hands of the first set of workers, avanga da avangalde supervisor, avangalde senior,
இது வந்து ஒருத்தருக்கு ஒருத்த அன்புனால தாங்கி ஒருவருடைய குறை ஒரு சந்தோஷமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ட் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் கீப் இட் இன் யுவர் மைண்ட், கில்லி சாய் இஸ் ஃபார் த பீப்புள், நாட் ஃபார் த இன்வெஸ்டர்ஸ். நடுத்தர வர்க்க பெண்கள் வந்து இதில் பங்கு பெற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் இந்த ஆட்டோ, எம் ஆட்டோ வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இன்றைக்கி எல்லா பெருநகரங்களும் வந்து ஒரே புகையும் மாசுபட்டுருக்கு, புகையினால் மாசுபட்டுருக்கு. இது வந்து எலக்ட்ரிக் ஆட்டோ, அதனால் வந்து அவ்வளோ மாசுபடியாத ஒரு விஷயம் பெண்கள் சம்பந்தப்பட்ட தீ என்கின்ற விஷயம். இதை ஆரம்பித்தவங்களுக்கு, இந்த கருத்தை கொண்டு வந்தவங்களுக்கு எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சென்னை வாசிகளுக்கு ஒரு புதிய ருசி.